ஹலோ கைஸ், ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் 101 அப்படிங்கிற இந்த சீரீஸில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பிகினரை எப்படி டிசைன் வைஸ் திங்க் பண்ண வைக்கலாம், ஒரு டிசைனில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, சும்மா சாதாரணமாக பண்ணாமல் சரி இப்படிலாம் பண்ணலாம், இதை அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, டீம் செக்ஷனை டிசைன் பண்ணுறதுல இருக்கிற ஒரு இன்னொரு விதமான லே அவுட் வந்து பார்க்க இருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வெர்டிக்கல் டெக்ஸ்ட் வச்சு எப்படி வந்து டீம் செக்ஷன் டிசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய இதில் வந்து ஃப்ளாட் ஐக்கான்ஸ் யூஸ் பண்ணுற இதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி டிசைன் பார்த்துருக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து ப்ரீ இதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து பூட்ஸ்ட்ராப் தேவைப்படுது. ஸோ பூட்ஸ்ட்ராப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப் என்னன்னு தெரில அப்படின்னா, ஜஸ்ட் வந்து எங்களோட செட்டப் அண்ட் டவுன்லோட் பூட்ஸ்டாப் வீடியோ வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு custom.css ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். அந்த ஃபைலை வந்து இதில் லிங்க் பண்ணி விட்டுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு செக்ஷன் எலமெண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அந்த செக்ஷனுக்கு வந்து ஐடி டீம் செக்ஷன் நான் வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் HTML மார்க்கப்பை ஃபுல்லாக முடிச்சிருந்தேன், அதுக்கப்புறம் டிசைன் பார்ட்டுக்கு போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நான் இந்த ஒன்று மட்டும்தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டு நம்ம இது பண்ணிடலாம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா டீம் செக்ஷன்னு இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அவங்க பேர் அட் டெஸ்டினேஷனோட ஒரு இது, அப்புறம் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா ஐக்கான்ஸு, இவ்வளோதான். ஸோ இதை பண்ணுறதுக்கு அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து 3x3 column செக்ஷன். ஸோ நம்மளோட இதை வந்து 3 columns பிரிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பூட்ஸ்ட்ராப்போட கிரிட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து சிங்கிள் தான் பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே டிவ் கிளாஸ் கண்டெய்னர், இது வந்து பூட்ஸ்ட்ராப்போட ஒரு ப்ரீடிஃபைன்டு கிளாஸ். இந்த கிளாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஸ்பேஸ் வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பூட்ஸ்ட்ராப்பை பற்றி தெரியணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஏற்கனவே பிகினர் லெவல் டியூட்டோரியல் பூட்ஸ்ட்ராப்பில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரோ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வைக்க போகிறேன். ஸோ இது வந்து ஃபுல் வித் ரோ, அதனால் கால் MD12 கொடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லா இதுலேயுமே இது வந்து 12 தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு H2 டீம் செக்ஷன் பேர் வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் ஹெட்டிங் டெக்ஸ்ட்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, இல்லைனா ஐடியே வச்சுக்கிடுவோம், ஐடி ஹெட்டிங் டெக்ஸ்ட்னு வச்சுக்கிடுவோம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிவ் கிளாஸ் அடுத்த ஒரு ரோ. ஸோ இப்போ வந்து இதை வந்து 3 பிரிக்க போகிறேன். ஸோ டிவ் கிளாஸ் கால் MD4 மிடில் டிவைஸில் வந்து 4 இருக்கட்டும், அதே இது வந்து ஸ்மால் டிவைஸுக்கு போயிடுச்சு அப்படின்னா 12 மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு இது பண்ணுறேன். ஸோ 3 திருப்பு காப்பி பண்ணி போட்டுக்கிறேன், ஃபினிஷ்டு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவ் கிளாஸ் டீம் பாக்ஸ்னு ஒன்று வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மொத்தத்தையும் நான் டீம் பாக்ஸுக்குள்ளே எடுத்துக்கிடுவேன், இதை வந்து டீம் சோஷியல்னு ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் வச்சுக்கிடுவேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா டீம் பாக்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா டிவ் கிளாஸ் டீம் சோசியல் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த டீம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே IMG SRC. ஸோ நான் ஏற்கனவே இமேஜ் டவுன்லோட் போட்டு வச்சுருக்கேன், அந்த இமேஜஸை வந்து நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா 001 JPG இருக்கும். ஸோ சைஸை பொறுத்தவரை இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா
இதை அப்படியே ரன் பண்ணிக்கிட்டேன் என்னோடய லைவ் சர்வரில். ஸோ இது ஒரு ரொம்ப பெரிய சைஸு. பட் ஆனால் நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா, இந்த டிசைனை அச்சீவ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈக்குவல் சைஸில் எடுத்துக்கோங்க. 570x720 இருக்குது. ஸோ நீங்களும் அதே மாதிரி 570x720லாம் எடுக்கணும்னு தேவையில்லை. பட் ரெக்டாங்குலர் ஷேப்பில் வர, லேண்ட்ஸ்கேப்பில் வர மாதிரி எந்த இமேஜ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து IMG ஃப்ளூயிட்னு கொடுத்து அதை கரெக்டாக அந்த சைஸுக்கு நான் உட்கார வைக்கிறேன். ஸோ இதுவுமே பூட் ஷாப்போட ரெஸ்பான்சிவ் கிளாஸ் தான், ப்ரீடிஃபைன் கிளாஸ். உங்களுக்கு இன்கேஸ் பூட் ஷாப்பை பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, இன்கேஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, அதுக்கு டெஃபனிஷன்லாம் பார்க்கணும்னு தேவையில்லை. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட்டு. ஸோ அதை வந்து H4 நான் கொடுக்க போகிறேன். H4 பார்த்திங்கன்னா ராஜா சேகர். வெப் டெவலப்பர் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது சோஷியல் மீடியா ஐக்கான்ஸு, சாரி. ஸோ இந்த ஐக்கான்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து டெமோக்கு பண்ணுறதுனால நான் வந்து அதை ஆங்கர் டேக்கில் விடலை. நீங்கள் அதை ஆங்கர் டேக்கில் விடனாலும் இது பண்ணி பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து அது இல்லாமல் அப்படியே பண்ணுறேன். ஓகே, FN நினைக்கிறேன். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஐக்கான்லாம் எங்கே இருந்தது கிடைக்குன்னு தெரில அப்படின்னா flatIcon.com போங்க. ஸோ இந்த இதில் இருந்தால் நான் அந்த ஐக்கான் எடுத்தேன். ஸோ இதில் போயிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த சோஷியல் மீடியா அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இருக்க ஐக்கான்ஸ் தான். ஸோ இதே ஐக்கான் தான், இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 pixel டவுன்லோட் பண்ணியிருப்பேன். இண்டிவிஜுவலாக போய்ட்டு இதில் 16 pixel கொடுத்து, இல்லை 24 pixel கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட கிட்டத்தட்ட நம்ம இது முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க வேண்டியதான். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த மொத்தமாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவ் கிளாஸ் டீம் டீட்டெயில்ஸ்னு வச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா அதை நம்ம வந்து வெர்டிக்கலாக மாற்றணும் அப்படிங்கக்காண்டி. ஸோ டைரெக்டாக அந்த எலமெண்ட்டை நம்ம டார்கெட் பண்ணாமல் இந்த டிவ்வை டார்கெட் பண்ணி இந்த டிவ்வை வெர்டிக்கலாக மாற்றிடலாம் அப்படிங்கக்காண்டி. சரி, இப்போ நம்ம கிட்டத்தட்ட நம்ம HTML மார்க்கப் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நேராக டிசைனுக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா முதல்ல இந்த டீம் செக்ஷன் நான் வந்து இது பண்ண போகிறேன். இது ஒன்றுமே வேண்டாம், அதுக்கு முன்னாடி முதல்ல பாடியில் போய்ட்டு ஒரு ஃபாண்ட் செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாதது, உங்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கோங்க. நான் இந்த வேர்டாங்கிற ஃபாண்ட் வச்சுக்கிட்டேன், சரிங்களா. வச்சுட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா டீம் செக்ஷனில் பேடிங் டாப்பு ஒரு 3M, அதே மாதிரி பேடிங் பாட்டம் ஒரு 3M கொடுத்துக்கிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட இதாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெட்டிங் இருக்கிற இடத்த இது பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து மார்ஜின் இருக்குது. ஸோ அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஹெட்டிங் டெக்ஸ்ட் இருக்கிற இடத்துல. ஸோ அதை இப்போ நம்ம வந்து இது பண்ண போகிறோம், ஆஷ் ஹெட்டிங் டெக்ஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ஜின் பாட்டம் ஒரு 1.5 EM கொடுத்துக்கோங்க.
ஸோ கிட்டத்தட்ட நமக்கு அதே ஸோ 1 AM கொடுத்தாலே போதும்னு நினைக்கிறேன். ஸோ 1 AM கொடுத்தாலே போதும். ஸோ 1 AM கொடுத்துக்கோங்க மார்ஜின் பாட்டம். தட்ஸ் இட். இப்போ பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம இந்த இதுக்கு வந்துடலாம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு லைட்டு ஆஷ் கலர் வந்து பேக்ரவுண்டாக இருக்குது. ஸோ அந்த லைட் ஆஷ் கலரை வர்றதுக்காக நான் என்ன செய்தேன் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே க்ரே பேக்ரவுண்ட்ஸ்னு அடிச்சுக்கிட்டேன், க்ரே கலர் ஷேட்ஸ்னு அடிச்சுக்கிட்டேன். ஸோ அதோடய இமேஜஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ நிறைய க்ரே ஷேட் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண இது வந்து எதுலேயுமே இல்லை. ஸோ நானே வந்து இந்த க்ரே ஷேட் வந்து கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட் இந்த டீம் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த டீம் பாக்ஸை வந்து கால் பண்ணிக்கிட்டேன். டாட் டீம் பாக்ஸ், அதில் தான் கொடுக்கணும் பேக்ரவுண்ட் கலர் ஹேஷ் F4 F4 F4, அதான் வந்து அந்த கலரு. ஸோ அந்த க்ரே வந்து கீழே உங்களுக்கு தெரியுதா? ஓகே, இப்போ தெரிஞ்சிட்டு இப்போ டைரெக்டாக வந்து நம்ம அந்த டீம் டீட்டெயில்ஸுக்கு போயிட வேண்டியதான். ஸோ டாட் டீம் டீட்டெயில்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதுதான் முக்கியமான பாட்டு, கவனிச்சுக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து வெயிட் எ மினிட், இந்த கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சைடுக்கு கொண்டு போகணும். ஸோ இங்கே இருக்கிற இது ஃப்ளோவை வந்து கட் பண்ணி இங்கே கொண்டு போகணும். அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்து பொசிஷன் அப்சல்யூட்டாக மாற்றணும். அப்படின்னா வந்து நம்ம எங்கே வேணாலும் அதை டாப் பாட்டம் பேஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து பொசிஷன் அப்சல்யூட்டாக மாற்றிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எங்கே வேணாலும் மாற்றலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா வெர்டிக்கலாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வெர்டிக்கலாக இருக்குது. அதுக்காண்டி என்ன பண்ணேன் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்முங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ரொட்டேட்டுன்னு இது பண்ணி -90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது வந்து வெர்டிக்கலாக மாறி இருக்கும். ஓகே சாரி, செக் பண்ணிடுறோம் என்ன விஷயம்ட்டு. ஓகே, டிகிரியில் நம்ம ரெஜ்ஜின்னு போட்டுட்டோம், அதான் பிரச்சனை. 90 டிகிரி -90 டிகிரி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து வேர்டிக்கல் ஆகிட்டு, ஆனால் இது வந்து வேறு இடத்துல இருக்குது. ஸோ இதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு இது தான், இதோட ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆர்ஜின் எங்கே இருக்குது அப்படின்னா சென்டரில் இருக்குது. சென்டர்லேருந்து இது ஆகிக்கிட்டு இருக்குது, அதனால தான் கீழே விலகான தள்ளி வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆர்ஜினை வந்து மாற்றணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆர்ஜின் எங்கே இருக்கு, எங்கே இருக்குது அப்படின்னா பாட்டத்துலேருந்து வாங்க, அதே நேரத்தில் லெஃப்ட் பாட்டத்துலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கேன். சாரி, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆர்ஜின். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ இன்னும் வந்து ஃபுல் ஆகலை. ஏன் அப்படின்னா பொசிஷன் சரியாக இல்லை. ஸோ இதோட பாட்டமும் நமக்கு ஒன்றா இருக்கணும். ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாட்டம் ஜீரோ பிக்சல்னு கொடுக்கேன்.
ஸோ கரெக்டாக வரல. இப்போ -10 pixel கொடுங்க, மேலே போதான் பார்ப்போம். பாட்டம் 10 pixel கொடுங்க, செக் பண்ணி பார்ப்போம் ஒரு நிமிஷம். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலாம். ஸோ என்ன சேஞ்ச் இருந்தால் அப்படின்னா 30 pixel கொடுங்க. ஓகே ரைட்டு, இப்போ கிட்டத்தட்ட நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி இதை கொஞ்சம் இங்கே தள்ளணும், அதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுத்து பார்க்க போகிறேன். 30 pixel அதே நேரத்தில் லெஃப்ட்டு -10 pixel, ஸோ கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஓகே ரொம்ப தள்ளிடுச்சு, வேணால் -5 pixel கொடுத்துக்கலாம். ஓகே அது கூட நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கேன். ஸோ லெஃப்ட்டு தூக்கி விட்ருங்க. ஸோ அதை அந்த ஸ்பேஸை வந்து நம்ம வேறு மாதிரி இது பண்ணலாம். ஸோ ரைட்டு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்துருச்சு, ஆனால் இதுக்கு கலர் வந்து வரல. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை என்டையர்லி அப்படி வந்து இந்த ரூட் ஆர்ஜின்கிலேருந்து இந்த பொசிஷன் வந்து அப்சல்யூட்டாக இருக்கும். அதனால தான் இந்த பாக்ஸ் வந்து மொத்தத்தில் எல்லா பாக்ஸையும் தாண்டி மேலே இருக்கும். இமேஜின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தெரில அப்படின்னா விட்டுருங்க. ஆக்சுவலாக காரணம் என்ன அப்படின்னா இந்த பாக்ஸ் மட்டும் துண்டாக இந்த மொத்த டாக்குமெண்ட்டுக்கும் சேர்த்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ அதனால தான் நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நீ துண்டாக போகாத, இதை பேஸ் பண்ணி இந்த டீம் பாக்ஸை பேஸ் பண்ணி இதை எல்லாத்தையுமே நம்ம டீம் பாக்ஸ்னு ஒரு கிளாஸ்க்குள்ளே கொடுத்துருக்கோம், ஒரு டிப்புக்குள்ளே கொடுத்துருக்கோமா, இந்த டிப்பை பேஸ் பண்ணி மட்டும் நீ பொசிஷன் ஆகுன்னு கொடுக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டீம் பாக்ஸுன்னு இருக்குல்ல அதில் வந்து பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது பேஸ் பண்ணி இது பண்ணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து குறைச்சிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா 30 pixel வேண்டாம், 20 pixel போதும். ஓகே 10 pixel கூட போதும். ஓகே இன்னும் நமக்கு வந்து ஸ்பேஸ் வரல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன விஷயங்களுக்கு இது பண்ணும். என்ன அப்படின்னா இந்த இமேஜ் வந்து இந்த டீம் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த டீம் பாக்ஸில் நான் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் பேடிங் கொடுத்தேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு கலர் வந்துடும். ஸோ பேடிங் லெஃப்ட் ஒரு 20 pixel கொடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கலர் இருக்குது, தெரியுதா? அதே மாதிரி 30 pixel கொடுங்க. இப்போவும் கலர் இருக்குது, ஜஸ்ட் செக் பண்ணிக்கிடுவோம். ஸோ இதை வந்து ரிலேட்டிவாக இது பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த கலரை அந்த லெஃப்ட்டு இதை கொடுத்துருவோம். ஸோ தட்ஸ் வை த ப்ராப்ளம். ஸோ எதுக்கு இது வந்து ஷார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இன்னொரு 40 pixel கொடுப்போம். இந்த பொசிஷன் ரிலேட்டிவாக எடுத்து விட்ருங்க இப்போதைக்கு.
பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் சைஸு. அதுக்காண்டி இதை வந்து ஒரு ஸ்பேன் டேக்கில் கொடுக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா டீம் டீட்டெயில்ஸில் இருக்கிற அந்த ஸ்பேன் எலமெண்ட்டில் இருக்கிறது அதை டார்கெட் பண்ணுறோம். டார்கெட் பண்ணி அதில் வந்து ஃபான் சைஸ் 1.5 கொடுக்க. ஸோ குறியிட்டு பொசிஷன் ரிலேட்டிவ், தட்ஸ் இட். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த எஃபெக்ட் லுக் இது கிடச்சிட்டு. பக்காவாக கிடச்சிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீம் சோஷியலை மட்டும் நம்ம இது பண்ணாலே போதும். டாட் டீம் சோஷியல், இதில் எல்லாமே டெக்ஸ்ட் அலைன் சென்டர். அதே மாதிரி இதில் ஒரு பேடிங், ஒரு 5 பிக்சல். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாட் டீம் சோஷியலில் இருக்கிற IMG ஸ்கெல்லாம் பேடிங் வந்து ஒரு 5 பிக்சல். தட்ஸ் இட், அவ்வளோதான். நம்மளோட டீம் செக்ஷன் கிடச்சிருச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணி போட்டுற வேண்டியதான். ஒரு நிமிஷம், அவ்வளோதான், க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரே ஒரு செக் பண்ணிக்கிட்டேன். நான் அதை டெவலப் பண்ணும்போது செக் பண்ணல. இதில் இதோட தாண்டி போச்சுன்னா அது பிரேக் ஆகுதாங்கிறத மட்டும் நான் பார்த்துக்கிட்டேன். எஸ் பிரேக் ஆகுது. ஸோ அப்படி நீங்கள் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இதோட சைஸை வந்து, இந்த ஃபாண்ட்டோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படின்னா அது ஒரே வெர்டிக்கல் லைனில் வந்துடும். ஸோ அதர்வைஸ் இதுக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா நம்மளால் வந்து ஹைட்டு ப்ராப்பர்ட்டியை கூட்ட முடியாது, வித்து ப்ராப்பர்ட்டியை கூட்ட முடியாது, அப்சல்யூட் பொசிஷன் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ ஒரே வழி ஃபாண்ட் சைஸை கம்மி பண்ணுறது மட்டும்தான். இப்படி டபுள் லேயர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ கூடுமான அளவு பேர் டெஸ்டினேஷன் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த டிசைனில். தட்ஸ் இட், அவ்வளோதான். நம்மளோட டீம் செக்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இதோட கோடு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கிட்ஹப்பில் போயிட்டு ஃப்ரண்ட் அண்ட் இந்த யூஆர்எல் போயிட்டு, ஸோ அதில் அந்த ஃபைல்ஸ் ஃபார் கிட்ஹப்னு இருக்குல்ல, ஸோ அந்த மெயினில் போய் இதில் டீம் செக்ஷன் வித் வெர்டிக்கல் டெக்ஸ்ட்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குரிய கோடிங் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து இந்த யூஆர்எல் வந்து உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.